ஹலோ கைஸ் திஸ் இஸ் சாய் திரவியம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மாமோயிஸ்ட் அண்ட் நக்சலை பத்தி தான். ஆக்சுவலாக மாமோயிஸ்டும் நக்சலும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே விஷயத்தான் குறிக்குது. நக்சல்ன்றது அது உருவான இடம், அந்த மாமோயிஸ்ட்ன்றது அவங்க அவங்களே வச்சுக்கிட்ட பேர். ஸோ இதை வச்சுதான் வந்துட்டு அந்த மாமோயிஸ்ட் நக்சல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி அது ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயத்தான் குறிக்குது. அந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாமோயிஸ்ட் வந்துட்டு மாமோயிஸ்ட்னா யார், எப்படி உருவானாங்க, அண்ட் அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்க எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 2004 அப்போ இந்தியாவில் 50-60 டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு இதை நாங்கள் தனி நாடாக அறிவிக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்துட்டு மாமோயிஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அண்ட் எப்படி உருவானாங்க அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், 1967 நக்சல் பாரி அப்படின்ற ஒரு கிராமம், இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நக்சல்ன்ற உருவான இடம்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக இதான் விஷயம். நக்சல் பாரின்ற ஒரு இடத்துல வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு வில்லேஜ் அது. ஸோ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தொழிலாளிகள் ஒன்றா கூடி அவங்களோட முதலாளிகளுக்கு அகைன்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த போராட்டத்தோட முடிவு எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளிகளை இந்த தொழிலாளிகள் கொலையை பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. ஸோ அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1969, அதாவது இந்த விஷயம் நடந்து கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு, அந்த கேங் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி வந்து உருவாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிசம் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கட்சி வந்து உருவாக்குறாங்க. ஸோ இவங்களோட கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஏன் இவங்களுக்கு அந்த மாமோயிஸ்ட்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்ற நான் பிகினிங்லேயே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து மாவோன்ற ஒருத்தர் வந்து சைனாவில் ஒரு பெரிய அதிபர், அதாவது வந்து சைனாவோட கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து போராடி சைனாவோட கவர்மெண்ட்டை வீழ்த்தி அதிபர் ஆனவர் தான் மாவோன்றவர். பட் அந்த டைமில் சைனாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாவோ வந்துட்டு அதிபர் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட கவர்மெண்ட் அவ்வளோ வீக்காக இருந்தாங்க. அதாவது வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு கல்வி கிடைக்கும், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும். சைனாவோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துன்னா மாவோ வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே போய் கொதிச்சு எழுந்து அந்த சைனாவோட கவர்மெண்ட்டை ஃபுல்லாக கவிழ்த்துட்டு மாவோ வந்துட்டு அதிபராக மாறினார். ஸோ இது மாவோட சின்ன கதை. ஸோ அவரை பற்றி பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ இவங்க சொல்கிற விஷயங்கள் அதுதான். இவங்க வந்து மாவோ அப்படின்ற டாபிக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைட்டில் எடுத்து வச்சு இவங்க மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிகிட்டே தான் மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவோ உருவாகும் போது சைனாவோட நிலைமை வேறு, பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு பெரிய நிலைமையும் கிடையாது. ஸோ வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிசம் சொல்லப்படுற இந்த பார்ட்டியில் வந்து மக்களை வந்து சேர்த்துட்டே வந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கட்சின்னு சொல்கிறது ஒரு இயக்கம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சு தான் அந்த இயக்கம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து ஒரு சின்ன பிட்டு தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அந்த கட்சியை விட்டு ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அவங்க தனியாக போய் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அவங்களும் தனியாக கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 2004 வரைக்கும் இப்படி போகுது. அண்ட் இவங்க வெறும் வாக்குவாதத்தில் மட்டும் பேசினவங்க முழுக்க முழுக்க வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய மாவோயிஸ்ட் வந்துட்டு இதில் இருப்பாங்க, அதாவது மலை இடங்கள் சொல்லுவாங்க, அந்த அதர்ந்த காடு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் மாவோயிஸ்ட் வந்து பெரிய லெவலில் தங்குவாங்க. பிகாஸ் அங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு சேஃப்டின்ட்டு. அண்ட் ஃபர்தர் வந்து இந்த மாதிரியே வந்துட்டு அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் 2003-04 தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இந்தியாக்கே நடக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தனியாக இயங்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்களும் வந்து இவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஒரு பேர் வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 2004 வந்துட்டு மாமோயிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நான் இதுக்கான விளக்கம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதான் எக்ஸரான விஷயமே. ஸோ வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாமோயிஸ்ட் அப்படின்ற மாதிரி இது இவங்க கட்சி வந்து மாற ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு டைம் தான் 2004 அப்புறம் தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் விழிக்கவே ஆரம்பித்தவங்க கூட, அதாவது என்ன நடக்குன்றதே பார்க்க ஆரம்பித்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த மாமோயிஸ்ட் கிட்டே இருந்து ஒரு அறிக்கை வந்து வருது. இந்தியாவில் 50-60 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மாமோயிஸ்ட் கிட்ட இருக்க அந்த 50-60 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் தனி நாடாக அறிவிக்க போகிறோம், நாங்கள் இந்த ஆட்சி வந்து மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர், அப்புறமேட்டு மத்திய பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடங்கள், அதாவது வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு சில இடங்களும் அண்டு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு, கர்நாடகாவில் ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு மொத்தமாக இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க வந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாகவும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த இடம் இது வந்து ஒரு தனியாக நாங்களே தனி நாடு மாதிரி உருவாக்கி இங்கே வந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி லைக் வந்துட்டு அந்த மாதிரி வந்து அறிக்கை விடுறாங்க.
இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2004 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல இருந்தாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஷாக் ஆகி அந்த ஃபர்தராக ஆர்மி இந்தியன் ஆர்மி எல்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு 50-60 அந்த குறிப்பிட்ட 50-60 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்தியன் ஆர்மி வச்சு அந்த சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸை வச்சு ஃபைனலாக மாமோயிஸ்ட்ன்ற விஷயத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவு கட்டுப்பாட்டு பண்ணிட்டாங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்லி மாமோயிஸ்ட் இருக்கு. பட் அந்த அளவுக்கு பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது 50-60 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்றது இந்தியாவிலே கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 5-6% கூட சொல்லலாம். ஸோ 5-6% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதை வந்து அப்படியே மீட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக அதுக்கான தனியான டீம்லாம் உருவாக்கி அண்ட் ஃபர்தராக அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த மாமோயிஸ்ட் உருவாகி அதோட முடிவு பார்த்தீங்கன்னா இன்னும் அது முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து பெரிய லெவலில் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆக்குபை பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை மீட் எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போவும் சொல்ல போனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்துட்டு பயங்கரமான ஆதிக்கத்தில் இருக்காங்கன்றாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மலைகள் நிறைஞ்ச டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ முழுக்க முழுக்க மலைகள் மட்டும்தான் இருக்கும், அடர்ந்த காடுன்னு அந்த காட்டில் மனுஷங்களே போக முடியாது அந்த அளவுக்கு அந்த காடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காடுகளில் இன்னும் மாமோயிஸ்ட் வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணி அவங்க கண்ட்ரோலே வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்க மக்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க தரப்பில் வந்து அவங்க பக்கம் வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறது. ஸோ அந்த மாதிரி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்ம யாரையுமே நம்ப முடியாது, யார் மாமோயிஸ்ட் இல்லை யார் நார்மலான பர்சன். அட் சேம் டைம் இதுக்கு தனியாக அமைச்ச டீம் கூட வந்துட்டு அந்த காட்டில் போய் மாமோயிஸ்ட்டை பிடிக்கின்ற பெரிய விஷயம். பிகாஸ் அந்த காடுன்றது அவங்களுது ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு அவங்க காடை வந்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு வச்சிருப்பாங்க மாமோயிஸ்ட். ஸோ அதுக்குள்ள மாமோயிஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு டீம் உள்ளே போகும்போது இவங்க எங்கே இருந்தாலும் அந்த டீம் அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த டீமுக்கு வந்துட்டு எந்த ஒரு கிளியரான அந்த விஷயமும் கிடைக்காது. ஸோ அதனால காட்டில் மட்டும் இன்னும் மாமோயிஸ்ட் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் அது ஃபர்தராக அந்த மாமோயிஸ்ட்டை மொத்தமாக முழுமையாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த மாமோயிஸ்ட்டை முழுமையாக தூக்கணுன்றதுல கவர்மெண்ட் வந்து கிளியராக இருக்காங்க. பட் அதுக்கான டீம்ஸும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதுக்கான டீம்ஸ் வந்து செப்பரேட்டாக இயங்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் காட்டில் மாமோயிஸ்ட் இப்போவும் இருக்காங்கன்றது ஒரு விஷயம். அதுக்காக இதெல்லாம் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் இருந்த ஒரு டவுட் மாமோயிஸ்ட் என்ன நக்சல் என்ன அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னு நினச்சேன். அங்கே நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ இயராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். அண்ட் ஃபர்தர் வர டாபிக்ஸ் கூட கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு இதோட டவுட் இருந்துச்சுன்னா அதே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அங்கே நீங்கள் வேறு ஃபாலோ பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் இருக்கு, நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே ரெகுலர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் இன்னொரு வந்து பாய் ஃப்ரம் சாய் திரவியம். பாய்.